மச்சானே, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா உசுட்டேரி போட் ஹவுஸ்க்கு. நம்ம சேனல்ல நம்ம டெல்லி நொய்டான்னு பல இடத்த சுத்திட்டோம். அதாவது ஒசூர், பெங்களூர், டெல்லி, நொய்டா, வெள்ளூர்னு பல இடத்துல பாய வச்ச நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்னா பாண்டி, அதாவது பாண்டிச்சேரி. பாண்டியில இருக்க ஏரியில இதுவும் ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் ஸ்பாட்டின் பாண்டி. இந்த போட் ஹவுஸ் வாரத்துல 7 நாளும் வருஷத்துல 365 நாளும் திறந்துதான் இருக்கும். ஏன்னா இந்த பார்க்குக்கு வேலையே இல்லையே. பாண்டியில இருந்து பரவசமா இங்க வர கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர், அதே விழுப்புரத்திலிருந்து இங்க விறுவிறுன்னு வர கிட்டத்தட்ட 33 கிலோமீட்டர். என்னதான் நீங்க இங்க எப்ப வேணாலும் போனாலும் ஒரு 9 to 5 குள்ள போனா மனுஷங்களை பார்க்கலாம். என்னுடைய ஓன் சஜஷன் என்னன்னா, நீங்க சிங்கிளா இருந்தா ஈவினிங் ஒரு 4 to 5 குள்ள போயிட்டு குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் சாப்பிட்டு வரலாம். அதே நீங்க மிங்கலா இருந்தா 2 பேரும் 2 மணிக்கு போய் பல விஷயத்த பண்ணலாம். நான் இந்த லிஸ்ட்லயே இல்லையேன்னு சொல்ற மாதிரி நீங்க ஓல்டு மேனா இருந்தீங்கன்னா நீங்க இந்த பக்கம் போறத தவிர்க்கலாம். நீங்க குடிமகனா இருந்தீங்கன்னா இந்த பார்க்குக்கு போறதுக்கு ஒரு 4 கிலோமீட்டர் முன்னாடி ஒரு கடை இருக்கு, அப்படியே யூ-டர்ன் போட்டுருங்க. மற்றபடி நாங்க இந்த பார்க்குக்கு போகும்போது இந்த பார்க்கை நல்லா கூட்டி கழுவி மொழிவி சுத்தமா வச்சிருந்தாங்க. இந்த போட் ஹவுஸோட கதவை திறக்கும் போது என் மனசையே திறந்த மாதிரி இருந்துச்சு. முன்னாடி பார்த்தா பெரிய ஏரி, சைட்ல பார்த்தா ஒரு அருமையான திண்ணை, அப்படியே பக்கத்துல பார்த்தா ஒரு காலி கோழி பண்ணை, அப்படியே மேல பார்த்தா நல்ல மரம். இந்த இடத்துக்கு வந்ததே பெரிய வரம். இப்படியே இந்த ஏரியை பத்தி 10 ரூபாய் டைலாக 10 நிமிஷமா பேசினா நீங்க எல்லாரும் பத்திட்டு போயிருவீங்க. இந்த மாதிரி இந்த ஏரியா பெரிமீட்டர் எல்லாம் போட்டு அளந்து பாத்துக்கிட்டு இருந்தப்ப நான் ஒரு அற்புதத்தை பார்த்தேன். ஏரியில எங்க பார்த்தாலும் நீர்கோழி. அட அட அட, நிதானமா போற அந்த நீர்கோழிய நீந்தி போய் பிடிச்சி மசாலாவை நல்லா அரைச்சி ரக்கைய உரிச்சி மேல தடவி நல்லா கிரில் பண்ணி ஒரு லெக்க உருவி வாயில எடுத்து வச்சா டேஸ்ட் சும்மா அற்புதமா இருக்கும். சரி சரி சரி, மறுபடியும் கண்டென்ட்க்கு வருவோம். இந்த போட் ஹவுஸுக்கு பேருக்கு ஏத்த மாதிரி இங்கன போட்டும் இருக்கு. இங்க பெடல் போட்டு, ரோமிங் போட்டு, மோட்டார் போட்டுன்னு பல போட்டு இருக்கு. அதை ஓட்ட டைமுக்கு ஏற்ற மாதிரி காசை கொடுக்கணும். மற்றபடி ரிலாக்ஸ் பண்றவங்களுக்கும், கண்ணுக்கு குளிர்ச்சியா பாக்குறவங்களுக்கும், கண்ணாடி போட்டு ஊரை சுத்துறவங்களுக்கும், வெட்டி பசங்களுக்கும், சிங்கிள் பசங்களுக்கும், கமிட்டடுக்கும் இந்த ஏரியா ஒரு நல்ல ஏரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க பாண்டி பக்கம் போனா மறக்காம இந்த போட் ஹவுஸ்க்குள்ள தலையே நோச்சிட்டு போங்க. ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. நீங்க பாத்துக்கிட்டு புதிய மனிதா யூடியூப் சேனல். நான் உங்க குலத்தூர் கிருஷ்ணன் தினேஷ். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ், வளர்க மனிதனே எம்.